ஹலோ காய்ஸ், நானும் மேருள்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ச் 7T200+ ஸ்மார்ட் வாட்சோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த உள்ளே எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்க்க முதல்ல, நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் வந்தாச்சு. முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, இந்த வாட்ச் 7க்கான ஒரு மேனுவல். அது ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது, ஒரு சைடில் இங்கிலீஷ்லேயும் அதுக்கப்புறமா ஜப்பனீஸ்லேயும் இருக்குது. அண்ட் அதுக்கான வயர்லெஸ் சார்ஜர் அண்ட் ஸ்ட்ரெப்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கான ஸ்ட்ரெப்ஸ் அண்ட் வாட்ச். ஓகே, முதல்ல நம்ம இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறமா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா மைக் இருக்குது, அண்ட் இந்த பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்குது, அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாட். ஓகே, இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்றாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன், இதோட ஃபேஸ் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதோட ஃபேஸ் ஸ்க்ரீன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரோல் பட்டனை நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அது எப்போ இருக்கிற மெனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் டிஃப்ரெண்ட்டான நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மூணு வகையான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த டிசைன் ஸ்டைலுக்கு போகணுன்னா நம்ம ஜஸ்ட் இதை டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்த ஸ்டைலுக்கு போயிடும். இந்த மாதிரி ஸோ இதில் நமக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் கீழேருந்து மேலே டச் பண்ணும்போது நமக்கு ஒரு குயிக் மெனு குயிக் எக்ஸஸ் மெனு ஒன்று வரும். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான வழி என்னென்னா, நம்ம இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு இன்னும் நிறைய விடயங்களை யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக இப்போ நம்ம பார்க்குற இதில் எல்லா விடயங்களையும் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இதில் கால் செட்டிங்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது எல்லாம் நாம் இப்போ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது எந்த ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணதில்லை. பிரேஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எப் இருக்குது. ஸோ அந்த எப்போ நாம் இந்த ஃபோனுக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய எப் செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட இருக்குது இதில். ஆனால் இப்போ இது ஒர்க் ஆகுது, ஏன்னா நான் இந்த ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணதில்லை இன்னும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாதாரணமாக இந்த மாதிரி. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம இந்த T200+ வாட்ச் 7ஓட ரிவ்யூவை முழுமையாக பார்த்துட்டோம். இதனோட எல்லா டீட்டெயில்ஸையுமே மொத்தமாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ஒனஸ்டான ரிவ்யூஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.